ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஹரி சுவை ஃபுட் பேலஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான கோதம்பு பாயாசம் முழுக்க முழுக்க கேரளா ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் எப்பயுமே ஒரே மாதிரி பாயசம் செஞ்சு ரொம்பவே போர் அடிக்குதுங்களா இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்களேன் அல்டிமேட்டா இருக்கும் அது மட்டும் இல்லை உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நான் வந்து ஐநூறு கிராம் அளவுக்கு உடைச்ச கோதுமை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராமில் கூட செய்யலாம் இதை வந்து ஒரு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பு எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை எடுத்தீங்கன்னா மூணு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து சேருங்க சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு எட்டு விசில் அளவுக்கு வேக விடணும் இந்த ஐநூறு கிராம் கோதுமையில் வந்து நம்ம இருபது பேர் அளவுக்கு நம்ம பாயசத்தை வந்து ரெடி பண்ணலாம் பண்டிகை டைமில் செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமான குவான்டிட்டியில் வந்து நம்மளுக்கு பாயசம் கிடைக்கும் இப்போ வந்து எட்டு விசில் வந்ததும் இது சைடில் வச்சிடலாம் இந்த டிஷ்ஷுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ்னு சொன்னால் தேங்காய் தாங்க அதனால நான் மூணு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூடி தேங்காய் எடுத்து சைடு வச்சுட்டு மிச்சத்தை எல்லாம் சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வந்து இதை வந்து புழிஞ்சி போகிறோம் நம்மளுக்கு வந்து வெறும் பால் மட்டும்தான் தேவை ஸோ புழிஞ்சிட்டு மொதல் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த தேங்காய் மறுபடியும் ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி சேம் அதே மாதிரி பால் வந்து தனியாக புழிஞ்சி ரெண்டாவது பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி மூணாவது பாலும் சரி ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு பாலை புழிஞ்சிட்டு அந்த சக்கையை தூக்கி போட்டுருங்க அதில் வந்து எதுவுமே இருக்காது இப்போ பாருங்கள் கோதுமை நல்லா வெந்திருக்கு இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இந்த டிஷ்ஷுக்கு ஸ்வீட் கொடுக்குறதுக்காக நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து சர்க்கரை வந்து நல்லா இருக்காது கருப்பட்டி அப்படி இல்லைன்னா வெள்ளம் வந்து சேர்க்கணும் நம்ம வந்து ஒரு கப்பு கோதுமைக்கு அரை கப்புன்ற அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அதில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாகா காய்ச்சிடலாம் பாகு காய்ச்சிட்டு இந்த பாகை வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கோதுமையில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் சேர்க்கலாம் மிச்ச பாதி பாகு வந்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கோதுமையும் பாகும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கீழே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மூணாவதாக எடுத்தோம் இல்லைங்களா அந்த பாலை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலர்ந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலரி கொடுங்க கொடுத்துட்டு பால் வந்து திரியில அப்படின்னும் போது வந்து நீங்கள் ரெண்டாவதாக எடுத்தீங்க இல்லையா அந்த பாலை வந்து சேருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பால் அதுக்கப்புறமா அந்த கோதுமை அந்த வெல்லம் இது எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகி வரணும் அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து முதல்ல எடுத்தோம் இல்லைங்களா நல்லா க்ரீமியான பால் அந்த பாலை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொடுத்து குக் பண்ணலாம் குக் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் ஆகி நல்லா கொதிக்கிதுனாக்கா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக மட்டும்தான் குக் பண்ணுறோம் ஆஃப் பண்ணும் போது நீங்கள் வந்து ஸ்வீட் பாருங்கள் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அந்த பாகை வந்து நீங்கள் காஃபிக்கு டீக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக தேங்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு முந்திரி நூறு கிராம் திராட்சை எடுத்திருக்கேன் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய் உருகினதுக்கப்புறமா முதல்ல வந்து நம்ம தேங்காய் வந்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கலாம் முதலே வந்து தேங்காய் முந்திரி எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோன்னா முந்திரி வந்து சீக்கிரமாக கருகிடும் தேங்காய் வந்து கொஞ்சம் லேட்டாக குக் ஆகும் அதனால் முதல்ல தேங்காய் சேர்த்துட்டு அது வந்து லைட்டாக கலர் மாறும் போது நம்ம வந்து முந்திரியை வந்து சேர்க்கலாம் அதே மாதிரி முந்திரியும் சரி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து திராட்சை சேர்க்கணும் ஏன்னா திராட்சை அவ்வளோதான் ரொம்பவே சீக்கிரமாக கருகிடும் அதனால திராட்சை வந்து கடைசியாக சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடணும் அதனால முந்திரி வந்து பொன்னிறமாக வறுபடணும் இதெல்லாம் வறுக்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வந்து நம்ம வந்து வறுத்தெடுக்க முடியும் இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம வந்து பாயசத்தில் சேர்த்துட்டு பாயாசம் நல்லா கலக்கி எடுத்தோன்னா நம்மளோட பாயசம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இதை வந்து முழுக்க முழுக்க கேரளாவில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பால் கூட சேர்த்துக்கலாம் பட் பால் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து கொடுக்காது இதை வந்து ஒரு பவுல் ஷிப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கோதம்பு பாயசம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இந்த பாயசம் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிடும் போதும் அந்த முந்திரி தேங்காய் திராட்சை இதெல்லாம் வாயில் கிடைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு அட்டகாசமான டிஷ் பார்க்கலாம் அது வரைக்கும் அறுசுவை மனத்தில் நிலை கட்டும்